அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். என்னப்பா சத்து லொட்டு லொட்டுனுங்க, செல்ல பிள்ளைங்களா? தமிழ் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்துல தான் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் செல்ல பிள்ளைங்களா, ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஆரம்ப காலங்களையும் சரி இப்பவும் சரி, அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ல புள்ளியில் இவர் ஒரு செல்ல மகன். ஏன்னா சில அவதூறுகள் வந்த போதும் எனக்காக தோள் கொடுத்த என் செல்ல மகன் இவர். எப்பயுமே என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலும் என் மனசு விட்டும் என் முகத்தை விட்டும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு செல்லன் மகன் தான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் தாண்டி இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் என் செல்ல மகன் எனக்கு தெரியும். அப்போ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது, அம்மா இப்போ 48 நாள் நடக்கக்கூடிய மண்டல பூஜையில் வந்து எங்களுடைய ஒரு நாள் வந்து அன்னதானம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு என்ன தொகை ஆகுது நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். இப்படி ஆகுதுப்பான்னு சொன்னேன். கண்டிப்பாம்மா, அதாவது புதன்கிழமை வர மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிம்மா இன்றைக்கே நான் வந்துடுறேன். ஃபோன் யாருதேப்பா, சைலண்ட் போடு. அதுக்கப்புறம் சரிப்பா ஆச்சு, என்ன என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லுங்கம்மா, அம்மாவுக்கு வந்து நான் நிறைவாக செஞ்சிடறேன் அப்படின்னு உடனே எனக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா திருவாரூர் மாவட்டன்றது அது எவ்வளோ தொலைவு இருக்குது, நம்ம அடிவாசல் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணாவே நமக்கு ரொம்ப சிரமம். ஆனால் புள்ள வந்துட்டு சலிக்காமவே இந்த காண்டார் ஓம் சக்தி தாய் பார்க்கறதுக்காகவே 4-5 முறை வந்துட்டாரு. நான் இது வரைக்கும் அந்த புள்ளை இருக்கிற இடத்துல நான் போனது கிடையாது. நிச்சயமாக என்னுடைய அவார்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நான் போகிற முதல் இடம் திருவாரூர் மாவட்டமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோ மூலிமா என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா சாதனை பெண் அவார்டு கிடைக்குது எனக்கு சென்னையில் 5ஆம் தேதி. அந்த அவார்டு வாங்கி இன்னொரு அவார்டு இருக்குது, அது 2-3 அவார்ட்ஸ் வந்திருக்கு செல்ல பிள்ளைங்களா. சரி எது எது எந்தெந்த டேட்லேயும் எனக்கு உறுதியாக தெரியல, ஆனால் 5ஆம் தேதின்ற அவார்டு மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். அதை வாங்கிட்டு சரி நம்ம திருவாரூர் மாவட்டம் போய் நம்ம செல்ல மகன் அங்கே உள்ள அந்த சன்னிதானம் நாக பராசக்தி தேவி அம்மாவை நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன காரணம், பல தடவைகள் வந்து நமக்குள்ள நம்மளை மதித்து நம்ம சன்னிதானத்துக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளும் மரியாதைகளும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் அன்பு மாறாமல் இப்போ வரைக்கும் நமக்காக செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம அந்த தாயை போய் பார்க்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை. கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு கிளம்பலான்னு இருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாக போகிறப்ப உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் காலையில் அந்த பனி நேரத்தில் வந்து நம்ம குருஜி ஐயா வர என்னம்மா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு தண்ணி, அந்த தண்ணி குடிச்சு தான் எனக்கே சளி பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நான் காலையில் எழுந்திரிச்சோடனே இதான் பிரச்சனைங்க. கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா, இங்கே வந்து பனி ரொம்ப அதிகம், எனக்கே இன்னும் 10 நாள் ஆயிடுச்சு செல்ல பிள்ளைங்களா. அம்மா கும்பாபிஷேகம் முடிச்சுட்டேன், அம்மாவுடைய மயான சூரியன் முடிச்சு இன்னும் சளி இரும்பல் எதுவுமே போகலை. நான் நினச்சிட்டே தான் வீடியோ பேசினேன், எங்கள் பிள்ளைங்க முன்னாடி நான் பேசுகிற வரைக்கும் சளி இரும்பல் எதுவுமே தெரியாமல் பேசணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன் செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாகவே புள்ள வந்துட்டு எனக்கு அதிகாலையில் வந்து எல்லாமே அவங்க பக்தியோடு எல்லாமே அம்பாளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அப்புறம் மந்திரங்கள் எல்லாமே சொல்லி எல்லாமே செஞ்சு முடித்து அவங்க கையாலவே பக்தர்களுக்கு எல்லாமே அன்னதானம் போட்டாச்சு. கண்டிப்பாக பெரிய ஒரு தானமே அன்னதானம் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அது வந்து என் தமிழ் செல்ல மகன் இன்னைக்கு எல்லார் கையாலையும் இன்னைக்கு சாப்பிட வச்சு இன்னைக்கு கொடுத்துட்டு போகிறாரு. கண்டிப்பாக அந்த புள்ள நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஒரு குடும்பத்தில் நம்ம வீட்டு ஒரு குடும்பம் பார்த்து அவங்களுக்கு அந்த வழி நடத்தி ஒரு சாப்பாடு சலுகை எல்லாம் நம்ம பார்க்கணாவே ஒரு பெரிய கஷ்டம் இல்லை செல்ல பிள்ளைங்களா. இந்த தருணத்தில் இங்கே வரக்கூடிய இத்தனை பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்த இந்த செல்ல மகன் பல்லாண்டு வாழ்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே வாழ்த்துங்க. இதுக்கப்புறம் எனக்கு பிள்ளை பற்றி பேசுனா நிறையவே பேசிட்டு போகலாம். எந்த ஒரு விஷயம், நான் இது மட்டும் இல்லை செல்ல பிள்ளைங்களா, ஒரு அவார்டு வாங்கினா கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் வர்றதே செல்ல மகன்கிட்ட தான், ஒரு மெசேஜ் வர்றது இங்கே தான். அம்மா வாழ்த்துக்கள்மா, அந்த அந்த ஒரு உன்னதமான ஒரு உண்மையான அதுதான் ஒரு ஒரு தாய் வயிற்றுந்து எந்த அளவுக்கு அந்த உண்மையான ஒரு பாசத்தோடு அந்த குழந்தை வெளி வருதோ அந்த உணர்வு நான் வந்து நான் செல்ல மகன்கிட்ட பார்த்துருக்குறேன். சில பேர் எல்லாம் அவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னே நம்மளால சொல்ல முடியாது, கண்டிப்பாக அவங்கள அதுக்குன்னே நேர்ந்து விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்கள் எல்லாம் கடவுளுக்காகவே வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க தான் நான் என்னால் சொல்ல முடியும். நான் அப்படி பார்த்ததில் இந்த செல்ல மகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவும் ஒரு சில வீடியோங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், கீழே இருந்தாலும் சரி மேலே போனாலும் சரி என்றைக்குமே அன்பு பாசம் மாறாமல் இருக்கக்கூடியவ தான் உண்மையான தாய். அது அப்படி தான் நான் இருக்கும் நான் இப்போ வந்து இருந்துட்டுருக்கிறேன். அந்த உண்மைக்கு கிடச்ச என் செல்ல மகன் யாருனா நான் கண்டிப்பாக இந்த செல்ல மகன் நான் சொல்ல முடியும். சில பிள்ளைங்களே இருக்கீங்க கண்டிப்பாக
ஒவ்வொரு வீடியோலும் நான் அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். இந்த செல்ல மகன் பல்லாண்டு வாழ்னு சொல்லி வாழ்த்துங்க. அப்புறம் என் மகனே ரெண்டு வார்த்தை பேச சொல்லிடுறேன். நம்ம குருஜி ஐயாவும் பேச வச்சிடலாரு செல்லப்பிள்ளைங்க. ஒரு வணக்கம் சொல்லு சாமியே. எங்களுடைய செல்ல பிள்ளைங்கெல்லாம் பார்க்குவாங்கல்ல, ஒரு செல்ல பிள்ளைங்களான்னு சொல்லிடுங்கம்மா. அம்மாக்கு நம்ம கூப்பிட கூடாது நினைச்சிருக்காங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே வார்த்தை செல்ல பிள்ளைங்களா தான். எங்கன்னா போய் நில்லுங்க செல்ல பிள்ளைங்களா, செல்ல பிள்ளைங்களான்னு சொல்கிறாங்க யூடியூப்பில் அந்த அம்மா இவங்க தான் அப்படின்றாங்க. எனக்கு அந்த பேரெல்லாம் நீங்கள் கொடுத்த வரம் தான் செல்ல பிள்ளைங்களா. எப்போ ரெண்டு வார்த்தை பேசுகிறேன். ஓம் சக்தி நாகபராசத்தியம்மன் போற்றி. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தம்பியோட நான்காவது பயணமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அம்மா வந்து நான் ஒரு பயணம் வரப்போ முதல் பயணம் வந்து அம்மாவை சந்திக்காமலே போயிட்டோம். பாக்கி மூணு தடவை வரும்பொழுது அம்மாவை சந்திச்சு தான் போயிட்டுருக்கோம். இன்னமும் அந்த அன்னதானங்கிறது எங்களுக்கு செய்யணும்னு ஒரு அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதனால் செய்கிறோம். இன்னும் இருக்க இருக்க நிறைய செய்வோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி செல்ல பிள்ளைங்களா, அப்புறம் இவங்க எல்லாருமே அவங்க குடும்பமே அன்பால் சேர்ந்த குடும்பம். அது எப்பயுமே நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, பண காசுகள்லாம் சேர்றவங்கெல்லாம் இவங்க எல்லாம் கிடையாது, உண்மையான அன்புக்கு தான். அவங்களுக்கு எல்லாம் வந்து முதுகெல்லாம் கொடுத்து கிடையாது செல்ல பிள்ளைங்களா, எதுவும் வந்தாலும் நேருக்கு நேராக அந்த அதுதான் இந்த பிள்ளை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே முதுகில் குத்தினவங்க தான். நான் இந்த பிள்ளை பார்த்த ஒரு விஷயம், ஒரு ஒரு யார் என்னென்ன சொல்லிட்டோம், என் அம்மா இப்படி தான், ஏன் காட்டுற அம்மா, என் அம்மா இப்படிதான் அப்படின்னு அந்த மந்திர மூல மந்திர சொல்ற மாதிரி என் அம்மா இப்படின்னு மனசுல அந்த உச்சரிப்பு கொண்ட என் செல்ல மகன் பல்லாண்டு வாழ்ன்னு சொல்லி எல்லா செல்ல பிள்ளைங்களும் வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா. அப்புறமா எல்லாருமே உங்க பிரச்சனைகளை எனக்கு கமெண்ட் மூலியமா அனுப்புங்க. அம்மாவுக்கு வந்து மறுபடியும் சாயந்தரம் அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம் இருக்கு, அவளுடைய பாதத்துல வச்சு நான் வேண்டிக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. அனைவருக்கும் என் கோடான மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். நடக்கும்